ஆயா, உழைப்பெல்லாம் வீணா போச்சே. இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீன் இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடி, கட்டி கருப்புறம் மூக்கா, போட்டோ கிடைக்கல, சொத்துல பங்கும் இல்ல, கூட வந்தவனே காணோம். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ், சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேக்க. டேய், உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லிருக்க. எப்படிரா பாஸ், இந்த வீட்டுல சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல, அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள. ஏன் முதலாளி, மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள்ள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள்ள, நம்ம மாதவியோட. ஓ, நானே மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, வாயில வசம்ப வச்சு தேக்க, வாய முடிட்டு சும்மா இருக்க மாட்டேயா? பேசாம போற எங்க அண்ணனே உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க. உன்ன இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட உந்த மாதிரி ஓவரா சவுண்ட் குடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ண கட்டி குடுக்கலன்னு ஆசாசியா இருந்தேன், அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி குடுமா. அட போமா. போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்த, குட்டையா ஒருத்த, என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. என்ன ரவி, மதுரையில நடக்கிற கேஸுக்கு மெட்ராஸ்ல இருந்து நீயே நேர்ல வந்து அப்பியர் ஆகுற? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேஸா? முக்கியமான கிளையண்ட்டு வாய்தா அடுத்த மாசம் தள்ளிட்டாங்க, அதுக்குள்ள நீ கூப்பிட்டியா, வந்துட்டேன். பெரிய அரண்மனை, பிரம்மாண்டமா இருக்குல்ல? பயமாவும் இருக்கும், இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உனக்கு இந்த ஆவி மேலலாம் நம்பிக்கை இருக்கா? எது, குக்கர்லேருந்து வருமே அதுவா? எனக்கு தெரியும் நீ கிண்டலாக தான் பேசுவேணும். நான் சொல்றது நிஜ ஆவி, நம்ம மாயை கூட ஃபீல் பண்ணியிருக்கா. பாம்பேயில் ஒரு கிரவுண்ட் இடத்துல 100 வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தவ, இங்கே 100 ஏக்கரில் ஒரே வீடு, அதுவும் ஆள் இல்லாமல் அமைதியாக இருக்கா? எந்த சத்தத்தை கேட்டாலும் பயமாக இருக்கும். மாதவி, என்னாச்சு? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கண்டதெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத. உனக்கு கூட தெரியாது ரவி, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன டைம்ல 2-வீலர் ஆக்சிடென்ட் நடந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதனால எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லைன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சும் எனக்கு கலந்து படிக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தைய பெற்று தரணுங்கிற ஆசையில் நான் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. இங்கே வரத்துக்கு முன்னாடி கூட ஃபேமிலி டாக்டர்கிட்ட டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ரிசல்ட் நல்லபடியாக வரணுங்கிற டென்ஷனில் நான் இருக்கேன். ஆனால் நடக்கிறதுல பார்த்து பயமாக இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. என் பயத்தை சொன்னால் அவரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. படித்த பொண்ணு நீ எப்படி பேசலாமா? நீ பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நீ கிளம்புற வரைக்கும் இங்கேயே இருந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் இருக்கல்லம்மா, பயப்படாத. நீ ரொம்ப குழம்பி இருக்க, போய் ரெஸ்ட் எடு. நான் சொல்றேன்ல, போமா.
என்னடா போலீஸ். மேடம், வக்கீல்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அவன் வக்கீல் இல்ல, அக்யூஸ்ட். அவன் அடிச்சது 5-6 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போட்டியில நட்டையா அவுட்ரா? அப்ப குட்டையா? அவன்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாதுடா. நீங்க சொல்ற மாதிரியான ஆளு அவர் இல்ல. அத நாங்க பாத்துக்கிறோம், வர சொல்லுங்க, ஸ்டேஷன் கூட விசாரிக்கணும். ஸ்டேஷனா? அவர் வீட்ல இல்ல. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட புடிக்க கும்பலா வராம, தள்ளு வண்டி கடையில மாமூல் வாங்க வரா மாதிரி தனியா வந்திருக்கீங்க. பட் டோன்ட் வரி, நீங்க கேக்குற ஆள் உள்ளதா இருக்கா, நான் உங்களை ஹெல்ப் பண்றேன். கமான் வக்கீல் சார், வக்கீல் சார், மாயம்மா இடுப்பு கொஞ்சம் சுளிக்கிருச்சா, உங்களை கொஞ்சம் அவசரமா கூப்பிட்டாங்க. உருவி விடுறது எவ்வளவு வேகமா வரா பாத்தியா. வாங்க சார், வாங்க 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 வாங்க. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டின்னு போய் தலைக்கிற தொங்க விட்டு தண்ணி ஊத்தி அடிப்பீங்களோ, இல்ல தரையில படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். என்ன வரவெல்லாம் இவனை மாப்பிள்ளன்றானுங்க. என் ஃப்ரெண்டு தான். இப்படியே மிரட்டுறது, நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, நீ கிட்ட இந்த ஊர்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் ஆச்சு. கோவில் ஃபங்க்ஷன்ல நீ ஜீப்ல ஏறத பார்த்தேன். டேய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க, போய் டீ கொண்டு வா. சமயக்காரன் மேல ஒரு கண்ணை வை, உனக்கு கவுக்கறதுலே குறியா இருக்கான். இன்னொரு கண்ணை அந்த பொண்ணு மேல வை, உன்னை பத்தி என்ன சொல்லல விட்டு கிடக்காம பேசுற, என்ன நடக்குது? நீ வேற. யோ பால்சாமி, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு முறைப்பாவே இருக்கியே, உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா, ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்காரன். மாயாவை கரெக்ட் பண்ணாதா என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே. என்னப்பா இவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட, லோக்கல் மாடலா இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலா இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுனே தெரியலையே. பாலு, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீல், உனக்கு எல்லா பாயிண்டும் தெரியும். நமக்கு அப்படியா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது? பாயிண்ட் தானே, வா. பாயிண்ட் ரொம்ப வீக்கா இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுகளுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்ப்பா. மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா, இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்துல அலறி அடிச்சு வெளியில் ஓடி வருவா. எதிரில் நிக்கிற உண்மையில மோதி கீழே விழ, பாடி பாடி டச் ஆகும், பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். சூப்பர் ஐடியா, ஆனா நீ தான் கொடுத்தனு வெளியே சொல்லிட மாட்டியே. என்ன பண்ற, கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல, அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு போறான், சீக்கிரமா போடு, கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல, அப்புறம் உனக்கு இவ்வளவு ஆர்வம், போ போயிடு. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா, இது துண்டக்கான துணி ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தின தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே இவன், மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி, நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னா தான தெரியும். அதான் சொல்றேன் தேடு. வா. அடச்ச, கொஞ்சம் மிஸ் ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்ப நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்சம் தூக்கி போட்டுருக்கணும், காதுலயே சொல்லின்னு சுத்தந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோடனே உன அறுத்து விட்டுருக்கணும், கூட வச்சிருந்தா பத்தியா? யோ பயா, நீ பயா. இல்ல தனியா? என்ன தனியா, நானே காஷ்மீர்ல குண்டா போட போற கும்பலா போறதுக்கு கரப்பா முச்சு தானே, நான் தனியா போட்டுக்கிறேன். நீ போ, துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. சரி, நீங்க என்ன பண்றீங்க? காஃபி டீ குடிக்க கண்ட நேரத்துல வரதே. சரி சரி, இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டல்ல. பார்த்தத அவன் நான் வெளிய சொல்ல கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்லிட மாட்டல்ல. நம்பிக்கலனா துண்டவுத்து கீழ போட்டு தாண்டி சத்தியம் பண்றேன். ஏய்,